हेलो स्टूडेंट्स टुडे नाम என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் மோஷன் வந்து பார்க்கலாம். சோ லீனியரா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதுல மொத்தம் மூணு ஃபார்முலா இருக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் v u at eங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, a-னா ஆக்சலரேஷன், t-னா டைம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இவங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி தான், டீனா டைமு, ஹாஃப் ஏங்கிறது ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷன் டி இஸ் டைம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ். ஸோ இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இன்சியல் வெலாசிட்டி, ஏன் ஆக்சிலரேஷன், எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதான் பேசிக் த்ரீ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இது வந்து லீனியர் மோஷனுக்கு வர பேராமீட்டர்ஸ். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ கேசஸ்னால் என்னென்ன சொல்ல வராங்கன்னா, கேசஸ்னால் என்னென்னா இப்போ இதுக்கு வர அசம்ஷன்ஸ் ஆர பவுண்டரி கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து அதை அப்ளை பண்ணிட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இன்ஷியல் வெலாசிட்டி யூ, அது வந்து ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வெலாசிட்டி ஜீரோ அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிட்டு அசம் சால்வ் பண்ணோன்னா இது வந்து ஜீரோ ஆகிடும். நெக்ஸ்ட் வீக் கொண்டு 18 கிடச்சிரும். நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த டைம் ஜீரோ, எஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஏடி ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதில் இருந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏஎஸ் மட்டும் கிடைக்கும். இப்போ பி ஃபைனல் லாஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ ஏஎஸ். ஸோ ஆக்சிலேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா ஃபைனல் லாஸ்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஆக்சிலேஷன் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் டு ஏடி எடுத்துக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கேஸ் வந்து மோஷன் எகேன்ஸ்ட் கிராவிட்டி. அதாவது எகேன்ஸ்ட் கிராவிட்டின்னா கீழேருந்து மேலே மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வீசுகிறோம், ஆர் பால் ஆர் சம்திங். அது வந்து வீசினோன்னா கீழேருந்து மேலே வீசுகிறோம், வந்து கிராவிட்டிக்கு எகேன்ஸ்டாக மேலே போகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஏக்குவல் டு மைனஸ் ஜி, ஆக்சிலரேஷன் வந்து மைனஸ் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எகேன்ஸ்ட் த கிராவிட்டிங்கிறது மைனஸ் ஈக்குவல். ஸோ இதை வந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஈக்குவல் டு u மைனஸ் ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி போட்டுக்கலாம், மைனஸ் ஜிடி. அதே மாதிரி எஸ்டி எஸ் ஈக்குவல் டு யூடி மைனஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் போட்டுக்கலாம். வந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஜிஎஸ். ஸோ இதில் வந்து இப்போது எகேன்ஸ்ட் கிராவிட்டி வீசுகிறோம்ல, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும், ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ ரீச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கீழே வரும், கரெக்டாக. இப்போ வந்து இதுலேயே ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ வச்சுனா என்ன ஆகும்னா பி வந்து ஜீரோ ஆகும். அப்போ என்ன கிடைக்கும்னா டூ ஈக்குவல் டு ஜிடின்னு கிடைக்கும். இது வந்து யூடி ஈக்குவல் டு ஹாஃப் எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர். இதில் வந்து ஃபைனல் வெலாசிட்டி டேர்ம் இல்லை, ஸோ அது அப்படியே வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து வி வி வந்து ஜீரோ ஆகிடுது, யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஜிஎஸ், யூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ ஜிஎஸ் கிடைக்கும். ஸோ இந்த இந்த கேசஸ் வந்து உங்களுக்கு வந்து லீனியர் மோஷனுக்கு வர ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷனல் மோஷன் வந்து பார்க்கலாம். அதே மா அதே ஃபார்முலா தான், என்ன இதில் வந்து லீனியர் வெலாசிட்டினா அதில் ஆங்குலர் வெலாசிட்டி, இதில் லீனியர் ஆக்சிலரேஷன் அந்த ஆங்குலர் ஆக்சிலரேஷன் டைம் வந்து அதே சேம் தான். வீக்கு பதிலாக அங்கே ஒமேகா போட்டுக்கிறோம், ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஒமேகா ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி கொண்டு வி கொண்டு யூ ப்ளஸ் 18 போட்டிருக்கோம், கரெக்டாக. இங்கே வந்து ஒமேகான்னு போட்டுக்கிறோம். இது வந்து ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, இது வந்து இன்ஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. யூ ப்ளஸ் ஏடியா, ஏ வந்து ஆக்சிலரேஷன், இதில் வந்து ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்ஃபா, ஃபுல் 14 போட்டுக்கோம். நெக்ஸ்ட் ஃபுல்ல எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் போட்டுருக்கோம். எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். இட்டா ஈக்குவல் டு யூடின்னு வருமா, இவங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, இல்லை வந்து இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட், யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக இங்கே அல்ஃபா ஆங்குலர் ஆக்சிலரேஷன் வரும், ஹாஃப் அல்ஃபா டி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ் போட்டிருப்போம். இங்கே வந்து விக்கு பதிலாக ஒமேகா ஃபைனல், இது வந்து இன்ஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி, யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஏஎஸ்னு போட்டிருப்போம். ஏக்கு பதிலாக இங்கே அல்ஃபா ஆங்குலர் ஆக்சிலரேஷன், எஸ்க்கு பதிலாக இங்கே டீட்டா ஆங்குலர் ட்விஸ்ட். ஸோ இதுலேயும் கேசஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒமேகா நாட் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து இன்ஷியலில் வந்து ஜீரோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி டு அல்ஃபா டி. அதே மாதிரி இது வந்து ஜீரோ ஆகிடும், டீட்டா இஸ் டு ஹாஃப் அல்ஃபா டி ஸ்கொயர். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த டைம் ஜீரோ, ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ அல்ஃபா டீட்டா. ஒமேகா எடுத்தோம்னா ரூட் ஆஃப் டூ அல்ஃபா டீட்டான்னு கிடைக்கும்.
இதே வந்து இப்போ நம்ம ஒரு வெர்டிக்கல் மோஷன் எடுத்துட்டோம், இது வந்து வெர்டிக்கல் மோஷன் போது அது வந்து உங்களுக்கு ரொட்டேஷனில் வராது, இது வந்து உங்களுக்கு லைனியராக தான் வரும். கோயிங் அப் அண்ட் டவுன் எடுத்துக்கலாம், ஒரு பால் வந்து தூக்கி மேலே வீசுகிறோம், மேலே போயிட்டு திரும்பி கீழே வருது. ஸோ மேலே போய் ரீச் ஆகும்போது உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ. இப்போ வீக்வல் டு யூ பிளஸ் 18 போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து மேலே ஃபைனலாக போகும்போது மைனஸ் ஜிடின்னு அப்ளை பண்ணியிருப்போம். இந்த கேசஸில் பார்த்தா தெரியும். ஸோ இதில் வந்து அகேன்ஸ்ட் கிராவிட்டி மேலே தூக்கி வீசும்போது உங்களுக்கு வந்து இன்ஜியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஜிடின்னு ஒரு ஃபார்ம்லா இருக்குல்ல, ஸோ அதுதான் அங்கே போட்டிருக்கோம். இதில் வந்து டைம் எடுத்துட்டோன்னா யூ பை ஜி, இது வந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்கு மட்டும். ஸோ திருப்பியும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹெச் ஹைட்டுக்கு மேலே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருதுன்னா டைம் வந்து டூ டைம்ஸ் போட்டுக்கலாம், டூ டைம்ஸ் ஆஃப் யூ பை ஜி. ஸோ டியூரிங் ரிட்டர்ன், ரிட்டர்ன் வரும்போது என்னென்னா இந்த ரிட்டர்ன் வரும்போது இங்கே ஃபஸ்ட் இங்கே கீழேருந்து மேலே போய் வெலாசிட்டி ஜீரோ ஆகும், ஜீரோ வெலாசிட்டி வந்து கீழே ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் டியூரிங் ரிட்டர்ன் பீரியடில் எப்படின்னா இன்சியல் வெலாசிட்டி வந்து ஜீரோ, ஸோ அங்கே வந்து யூ வந்து ஜீரோ. இப்போ எஸ்சி போட்டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்னு ஃபார்ம்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து உங்களுக்கு வந்து டியூரிங் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிராவிட்டி வந்து கிராவிட்டியை நோக்கி தான் வருது, அப்போ ஜி வந்து ப்ளஸில் தான் வரும். எஸ்சி போட்டு யூடி பிளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். யூ வந்து ஜீரோ, இங்கே இன்சியல் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து ஜீரோ, இப்போ ஹாஃப் ஜிடி ஸ்கொயர், இப்போ ஹெச் வந்து ஹாஃப் ஜிடி ஸ்கொயர்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து இதிலே வந்து வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் டூ ஜிஹெச்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். யூ வந்து ஜீரோன்னு பார்த்தோம்னா விஸ்குள் டு ரூட் ஆஃப் டூ ஜிஹெச். ஸோ இது வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் மோஷனுக்கு வர இது. ஸோ இதை ஏன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம்னா இதை பேஸ் பண்ணி பின்னாடி ஒரு டெரிவேஷன் பார்ப்போம், அதுக்காக வெர்டிக்கல் மோஷனுக்கு வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன், இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து தூக்கி ஒரு ஒரு பர்டிகுலர் டிகிரியில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வீசுறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பாலை பவுல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ரேங்கில் நீங்கள் வீசுவீங்க கரெக்டாக. இப்போ வந்து இது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்னால் தான் அது போகும், ஒரு பேரபிளிக்கோ வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் போய் கீழே வந்து விடுவோம். ஸோ இதை வெலாசிட்டி வந்து யூன்னு வச்சுருவோம், இன்சியல் வெலாசிட்டி மேக்ஸ் இன் ஆங்கிள் தீட்டா வித் தி ஹரிசாண்டல் அப்படி இருந்துச்சுன்னா இந்த வெலாசிட்டிக்கு வந்து வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் காம்பினன்ஸ் வந்து நம்ம பிரிக்கலாமா. ஸோ ஹரிசாண்டல் காம்பினன் வந்து யூ காஸ் தீட்டா, வெர்டிகல் காம்பினன் வந்து யூ சைன் தீட்டா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ ரீச் பண்ணணும் ஹெச்னு வச்சுக்கலாம், அண்ட் இது கார்பான் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து ரேஞ்சுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ஆப்ஜெக்ட் வந்து தூக்கி மேலே வீசணும் கரெக்டாக. டி நம்ம ஒரு ஆங்கிளாக வீசும்போது ரெண்டா காம்பனண்ட்டாக நம்ம இப்போ பிரிச்சிருப்போம். இப்போ வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து என்ன குறிக்குது, ஸோ அது வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் மோஷன் வந்து குறிக்கும் கரெக்டாக. வெர்டிக்கல் மோஷன் ஆஃப் எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் நம்ம வந்து டைம் பார்த்துருக்கோம், டூ யூ பை ஜின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ அந்த டூ யூ பை ஜி வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் எலாஸ்டிக் வந்து யூ சைன் டீட்டா, அதனால் டூ யூக்கு பதிலாக டூ யூ சைன் டீட்டா பை ஜின்னு போட்டுக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் தான் உங்களுக்கு வந்து மெயின் பேராமீட்டராக உங்களுக்கு வந்து ஹைட் ரீச் பண்ணுறதுக்கு வந்து உதவுது. இதே ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து உங்களுக்கு ஹைட் ரீச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் உதவாது, மேலே அது அங்கே ஹைட்டுக்கு போகிறதுக்கு வந்து இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதை மட்டும் நம்ம டைமுக்கு வந்து எடுத்துக்கலாம், இப்போ டூ யூ சைன் டீட்டா பை ஜி. நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச், ரேஞ்சுனா வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ், அது வந்து நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன் டைம். ஸோ இதில் வந்து வெலாசிட்டி வந்து யூ காஸ்டீட்டா ஹரிசாண்டல் வெலாசிட்டி, ஸோ யூ காஸ்டீட்டா இன்டூ டைம், டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் டூ யூ சைன் டீட்டா பை ஜி. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போது கிளாஸ் மேல் எழுதி பண்ணால் டூ யூ ஸ்கொயர் சைன் டீட்டா காஸ்டீட்டா பை ஜின்னு கிடைக்கும். டூ சைன் டீட்டா காஸ்டீட்டாக்கு வந்து சைன் டூ டீட்டான்னு ஒரு ரிலேஷன் இருக்கும், யூ ஸ்கொயர் சைன் டூ டீட்டா பை ஜின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுதான் நமக்கு வந்து ரேஞ்ச், ரேஞ்சுக்கு வர ஃபார்முலா. இதே வந்து டீட்டாக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் இதுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். சைனோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஒன்னாக நமக்கு தெரியும், சைன் நைன்டி வந்து ஒன்று கிடைக்கும். அப்போ சைன் நைன்டி ஒன்னா டீட்டா வந்து 45 டிகிரி போட்டோன்னா 45 × 2 90 சைன் 90 வந்து கிடைக்கும், சைன் 90 வந்து 1. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரேஞ்ச் வந்து யூ ஸ்கொயர் பை ஜின்னு கிடைக்கும், அட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டைல் மோஷன் வர டெரிவேஷன்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் அண்டு டைம் ஆஃப் ஃப்ளைட் வச்சு நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து எந்த டிகிரிஸில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வந்து க்வெஸ்சன் இருக்கலாம்.
ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து லீனியர் மோஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வர கேசஸ் அண்ட் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தது வந்து பேரபிளிக், அதாவது அடிஷ்னலாக பார்த்தது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன், அதாவது பேரபிளிக்கு வர ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, அண்ட் கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் நீங்கள் இஎம் பிளேலிஸ்ட் இங்கே இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணி கான்செப்ட் லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.